love Goa. வேற மாதிரி இருக்காங்க. மார்னிங் சாப்பிட்டு வந்தாச்சு. டூ ஓ கிளாக் எடுத்தோம் வண்டி. கரெக்டாக இங்கே வந்து ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்து பாட்டி வந்துச்சு. கரெக்டாக எத்தனை ஹவர்ஸ் சொல்கிறா, நீனு பேசுகிறா. ஐயோ நான் பேசுகிறேன், வீடுவா. கேமரா போகிறது ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏ செவன்டீன் ஹவர்ஸ்ல செவன்டீன் ஹவர்ஸா? செவன்டீன் ஹவர்ஸ் தான் நம்ம 850 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் இருக்காங்க பார்த்தீங்களா, மேப் பார்க்க சொன்னால் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி நெட்டை சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதியில் 30 கிலோமீட்டர் சுத்த விட்டோம். மணி மட்டும் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஓல்டு கோவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய காஃபி எடுத்துருக்கலாம். ஏண்டாடி அதான் உனக்கு வாங்கி கொடுத்தோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளி மாலைன்னு நல்லா குடிச்சிட்டு திருப்பி இது வந்து என்ன இருக்கு, நல்லா இல்லையா? சரக்கு கிளாஸ்ல பால் குடிக்கிற ஒரே ஆளு தான் பாத்துக்கிறேன். கல்லு பாருங்க, பால் மாதிரியே இருக்கு. தான் காந்தி சர்க்கிள், கோவால உள்ள காந்தி சர்க்கிள். அஜய் போண்டா லெஃப்ட் சைட், லெஃப்ட் சைடு இந்த பக்கம் மாட்டிங்கன்னா நம்ம பா நம்ம போகிற பால் காந்தி நிற்கிறாரு. பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணியாச்சு கைஸ். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் வாங்கிட்டாங்க. போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே போவோமா? ஐயோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, கோவால ஹிந்தியில் பேசுறது. நம்ம எங்கே இருக்கோம்? கோவால இருக்கோம். ஏய் கனவோட போட்டோ எடுத்து. ஏய் படி பாருங்க. இதுதான் கைஸ் பேஸ்லி காஃப் சர்ச். இது என்ன எத்தனையோ இயர்ஸ்ல சொன்னாப்ல 450 இயர்ஸ். இது வந்து ஓல்டு நினைக்கிறேன். ஆ போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீஸ். நாங்கள் அங்கே ரூம் எடுத்திருந்தோம் கைஸ், ஏதோ காட்டுக்குள்ள எடுத்திருந்தோம். அங்கே அவர் தாத்தா செம்மையாக இங்கிலீஷ் பேசினாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு போவோம். உள்ளே அப்ப வண்டி வந்துருக்குது, அது எப்படி அந்த சரிச்சு பேர் என்ன? அப்படியே பக்கத்துல போயிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கேருந்து போட்டோம் செம்ம
செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த பிளேஸ். உள்ள அலோவ் பண்ணலாம், அங்க போட்டோஷூட் போயிட்டு இருக்கு. ஆமா, மெழுகுவர்த்தி கொடுத்தாங்கல்ல, இங்க இல்ல இல்ல இங்க சொல்ற, இங்க வைக்கணும் போல. இங்கதாங்க மெழுகுவர்த்தி வெளியே கொடுப்பாங்க, நீங்க அப்படி வேணா இங்க வச்சுக்கலாம். அப்படியே உள்ள போலாம். இதாங்க சம் உள்ள இருக்கும், உள்ள பெருசா ஒண்ணும் எடுக்க விடல, இந்த மட்டும் பாத்துக்கலாம் போல. சாரிடா, ஆனா இன்ஸ்டாகிராம் ஐடி அது லாஸ்ட் கிறிஸ்மஸ் கோவா. பாத்தீங்கன்னா ஆனா உள்ள ஓரளவுக்கு இருக்குது கைஸ், வந்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படியே போகலாம், வெளியே போகலாம்னா இங்கே நம்ம நேரம் ஃபோட்டோ எடுக்க முடியாது நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்ச் பேர் என்ன, ஏய் இந்த சர்ச் பேர் எதுவும் அப்போ அங்கேயே சொன்னல, இமாக்லேட்டா. இந்த சர்ச் நேம் வந்து இமாக்லேட். இது பார்த்தீங்கன்னா பேசிலிகா சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வெயில் தான் கைஸ், பட்டையே கிளப்புது. ஆனால் இங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்க, வேற மாதிரி இருக்காங்க. கமெண்ட்லாம் பண்ணாதீங்க, எந்த எந்த மாதிரின்னு, வேற மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா. செம்மையா இருக்கு, நிறைய தமிழ், நம்ம தமிழ்நாடு பாதி பேர் இங்கே தாங்க டூரிஸ்ட் வராங்க. நிறைய பேர் அந்த சர்ச்சுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்தோம். கோவா கார், டபு கார். இது வேற சர்ச்சு போல, இது மியூசியம் போலனே. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே, கண்ணி பண்ணலாம் உள்ள போட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க விட்டா கம். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரீல்ஸ் வந்து இன்ஸ்டா செலிபிரிட்டி. ஓகே, நான் உள்ள போயிட்டு கண்டி பண்றேன். ஐயோ, ஆரம்பிச்சுட்டாண்டா இவன், இந்த இனிமே தாங்க முடியாதப்பா. பக்கத்தே இருக்கு கோவா ஷாப்பிங். ஐ லவ் கோவா. இந்த ஷர்ட் வந்து 380 ஆங்கிள்ஸ். எல்லாமே இருக்கு கைஸ், நீங்க இங்க பாத்தீங்களா விஷ்பா. ஏய் இங்க பாரு, கோவா தாங்க கோவா ஷாப்பிங் சென்டர். ஓகே, நம்ம இங்கே உள்ள ரெண்டு பிளேஸ் முடிச்சிட்டோம் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்க போறோம், மனப்படம் அடிச்சாஸ் போட்டோ பாயிண்ட் போல கைஸ்.
கோவா எப்படி இருக்கிறாங்க, இங்க வச்சுட்டு போனோம் ஜாக்கெட் ஹெல்மெட்ஸ்லாம் சேஃபா இருக்கு. நீங்க கோவா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அங்கேயே வச்சுட்டு போனீங்களா, அது அங்கேயே தான் இருக்கும்.